இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதில் குளறுபடி மற்றும் வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, தூத்துக்குடி, நாமக்கல் உள்ளிட்ட நகரங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் மாநில கழகத்தின் முன்னாள் அமைப்பாளருமான ஜானகிராமனின் 5வது நினைவு தினத்தையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா தலைமையில் ஜானகிராமனின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அவைத்தலைவர் சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கின்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து தமிழகம், புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்தவர்கள் 19 விமானங்களில் 5529 பேர் புனித பயணம் சென்றனர். இந்நிலையில் திருச்சி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 334 பேர் புனித பயணம் சென்ற ஹஜ் கடைசி விமானத்தில் சென்றனர். பயணிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜோதிமணி சென்னை திரும்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு, பிரதமர் பதவியேற்றுள்ளால கலந்துக்கல, இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இதுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கத்தில் 8-10 அமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வழக்கம். அதன் மூலமாக தமிழ்நாடு ஏராளமான திட்டங்களை பெற்று மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த சூழலை நம்ம 2004 2014 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 2014 2024 வரைக்கும் கடந்த 10 தமிழகத்தை தொடர்ந்து நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து புறக்கணித்து வர ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்துகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் மத்திய அரசாங்கமோ பிரதமரோ திரும்பி கூட பார்க்காத ஒரு சூழல் இருக்குது. அதை மீண்டும் வந்து பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்கை, தமிழ்நாடு விரோத போக்கை வந்து இந்த அமைச்சரவையிலையும் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எப்போவாவது வந்து நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு தமிழ் மக்களை இழிவுபடுத்திட்டு போகிறத தவிர நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. திரு அண்ணன் முருகன் அவர்கள் மட்டும்தான் ஒரு இணையமைச்சராக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. இது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான போக்கு. இதை வந்து இதற்கான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்வோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் கடற்கரை பகுதியில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசி வருகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கடலோர பகுதியில் வாழும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நகரின் மைய பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் ஜேம்ஸ் என்ற பிரபல ரவுடி இரும்பு கம்பியை வைத்து டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டியவாறு கடைக்குள் இருந்த சுமார் 2000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை எடுத்து சென்றுள்ளார். இதை தடுக்க முயன்ற டாஸ்மாக் ஊழியர்களை அவர் கொலை மிரட்டல் விழுத்து சென்றதுடன் கல்லாலும் தாக்க முயற்சி செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திரு ஆயர்பாடியில் செங்குன்றம் பழவேற்காடு சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாலை முதல் மின் விநியோகம் இல்லை என கூறி பழவேற்காட்டில் இருந்து பொன்னேரி சென்று அரசு பேருந்தை சிறைப்பிடித்து தனியாக டிரான்ஸ்பார்மர் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தற்காலிகமாக மின் விநியோகம் வழங்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். குமரி மாவட்ட கடல் பகுதிகளில் இன்று இரவு முதல் 2 நாட்களுக்கு கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு, சூறை காற்று அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீனவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என
குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவிலிருந்து சுற்றுலாவிற்காக கொடைக்கானல் வந்த சுற்றுலா வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கொடைக்கானல் மலைச்சாலையில் உள்ள பெருமாள் மலை என்னும் பகுதியில் தலை குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் வாகனத்தில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காயமடைந்தவர்களை மீட்டு பெருமாள் மலைப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சுகாதார நிலையத்தில் முதலுதவிக்காக அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா அலுவலகத்தில் 1433 பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் தனித்துணை ஆட்சியர் தலைமையில் இன்று முதல் 13 வரை நடைபெறுகிறது. இதில் தங்களது கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணுவதற்கு காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் ஊராட்சியில் சாந்தி அம்மாளின் முதலாம் ஆண்டு படத்திருப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். இதில் திமுக தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் செல்வம், லயன் டி ஆர் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை திருவள்ளூர் தெருவில் உள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி ஆஞ்சநேயர் குளக்கரையில் இருந்து பல்வேறு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கரகம் மற்றும் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கெங்கையம்மனுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பன்ருட்டி கிராமத்தில் கங்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி கூழ்வார்த்தல் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் திருவிழா நடைபெற்றது. பின்னர் அம்மன் கரகம் வீதி உலா நடத்தப்பட்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இதில் கிராம நிர்வாகிகள் அறிவுரை நம்பி, லட்சுமணன், அருண் பாண்டி, வசந்த்குமார் ஆகியோர் ஊர் பொதுமக்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக வழிநடத்தினர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏ பிரிவில் இன்று கடைசி லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன. தரவரிசையில் 121 இடத்தில் உள்ள இந்தியா 34 நிலை அணியான கத்தாரை அல்ரேனியாவில் உள்ள ஜாசிம் பின் ஹமாத் ஸ்டேடியத்தில் சந்திக்கிறது. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி 9:15 தொடங்குகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.